எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான். எதை பற்றினு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேடிஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களே சொல்லுங்கள், நம்ம எந்த அளவுக்கு இந்த கட்டத்தில் இந்த காலகட்டத்தில் லேடிஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்கோம், அதாவது மரியாதை கொடுத்துட்ருக்கோம், சரியான அளவில் கொடுக்குறோமா, சரியான முறையில் கொடுக்குறோமா? அதுவும் இந்த மாதிரி கொரோனா காலத்தில் லாக்டவுனில் வீட்டில் இருக்காங்க சில ஆம்பளைங்க, அவங்களுக்கு இந்த அவங்க வந்து சரியான முறையில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? எல்லா பெண்களையும் தான் சொல்கிறாங்க, வீட்டில் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா பப்ளிக்கு, இவங்களுக்காக நம்ம சரியான முறையில் பெண்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருக்காங்களா? அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பெண்கள் வந்து ஆம்பளைகளுக்கு லாக்டவுன் சமயத்தில் சமைச்சு போடுறவங்க, அவங்க மட்டும் நமக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஆம்பளைங்க நிலைமை என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிப்பாருங்க. என்னை பொறுத்தவரை என்ன கேட்டால், பெண்களுக்கு இந்த வந்து ஆம்பளைங்க சரியான மரியாதை கொடுக்குறது இல்லைன்னா சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் பொறுத்த உங்களை பொறுத்தவரை எப்படின்னு தெரியல. நான் பார்த்த வர இன்னும் பெண்களுக்கு மரியாதை போய் சேரலை. நான் மரியாதை கொடுக்குறேன் என் மனசாட்சியை பொறுத்தவரை. நம்ம அம்மாவுக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்குறோம், அது என்னமோ உண்மை தான். நம்ம அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறோம், அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையும் மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க. அவங்க மட்டும் நமக்கு இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அப்புறம் என்ன ஒன்று வந்து, பெண்கள் வந்து நம்ம முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க, முதுகெலும்பால் படைக்கப்பட்டவங்க. முக்கியமாக முதுகெலும்பால் படைக்கப்பட்டவங்க. அந்த முதுகெலும்பு நம்மளை முறிச்சா என்ன ஆகும், அதுவும் இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில். ஸோ பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்லான்ட்ருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. அந்த அளவை விட பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறத விட நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, எந்த பெண்ணை பார்த்தாலும் மரியாதை கொடுங்க. ரோட்டில் போகிற பொண்ணாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் தங்கச்சியான நினைங்க. நான் யாரையும் எந்த விதிலையும் தப்பு சொல்லலை, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். அதை வந்து எனக்கு நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து, இப்போ இந்த கொரோனா கட்டத்தில் வந்து நிறையா பேர் இல்லாதவங்க வந்து ரொம்ப ரோட்டில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவு இருக்கதோ இல்லாததோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை காசு கொடுங்க, தப்பு இல்லை காசு கொடுங்க. ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க ரோட்டில். ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஸோ இன்றைக்கி தான் வீடியோ, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, முக்கியமாக பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு. பாய்.